ஹலோ விவாஸ், வெல்கம் டு விஎம் சமையல். விஎம் சமையலில் இன்றைக்கி டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 10 வரை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம், இதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருப்பேன். இதை இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். நான் துவரம்பருப்பு 100 வீசம், அதோட கத்திரிக்காய், கேரட்டு, பச்சை பட்டாணி, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். இதில் உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொடி அரைச்சிருக்கிறேன், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நம்ம சேர்த்துடலாம் சாம்பாரோட. நம்ம பொடியை சேர்த்தாச்சு. நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளித்தேன். அதோட ஒரு அரை வெங்காயம், கருவேப்பிலை. நான் சாம்பார் வந்து வைக்கிறப்பையே கட்டி பெருங்காயம் போட்டுட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தாளித்ததை இந்த குழம்பு சாம்பாரோட சேர்த்துக்கிறேன். நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக புளி சாம்பாரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதில் ஒரு சின்ன துண்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாரில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடியாயிருச்சு சாம்பார். கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை இட்லி வைக்கி சூப்பராக ஒரு டிஃபன் சாம்பார் ரெடியாயிருச்சு. நம்ம சாம்பாரை இட்லியோட சேர்த்துடலாம். டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடியாயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் விவாஸ், சூப்பரான இட்லிக்கு டிஃபன் சாம்பார் ரெடியாச்சு. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ விவாஸ். விவசாயம் செழிக்கட்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நாம் தான் விவசாயம். தேங்க்யூ விவாஸ்.